ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோங்க. இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோ, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, கர்ப்பிணிகளுக்கு கர்ப்ப காலத்தில், அதாவது டெலிவரி டைமில் பிரசவ வரியில் போடக்கூடிய எபிட்யூரல் இன்ஜெக்ஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிட்யூரல் இன்ஜெக்ஷன் யாருக்கெல்லாம் போடுவாங்க, யாருக்கெல்லாம் வந்து இது போட்டால் ஆபத்து, இது போடுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே கர்ப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு எவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்ச விஷயமோ அதே அளவுக்கு வலி நிறைஞ்ச விஷயமும் தாங்க. பிரசவங்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மறுஜென்மம் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே நார்மல் டெலிவரி ஆகணும்னு தாங்க ஆசைப்படுவோம். பட் ஆனால் எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகிறது கிடையாது. சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நிறைய பேருக்கு வந்து சிசேரியன் நடந்துருது. பட் ஆனால் நம்ம எல்லாருமே விருப்பப்படுறது கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகணும். அதுக்காக நம்ம நிறைய பண்ணுவோம், நிறைய ஒர்க் பண்ணுவோம், நிறைய வாக்கிங் பண்ணுவோம், நிறைய கசாயம்ஸ் குடிப்போம், எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். அப்பவுமே சில பேருக்குலாம் பெயின் வராது, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்னால வந்து நார்மல் டெலிவரி ஆகிறது வந்து ரிஸ்க் ஆகுது. சில பேர் வந்து பெயின் தாங்க முடியாது, என்னால் வந்து நார்மல் டெலிவரியோட பெயின் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வாலண்டியராக வந்து சில பேர்லாம் வந்து சிசேரியன் பண்ணிக்கிறாங்க. இந்த காலத்தில் இது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சுங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக என்னால் நார்மல் டெலிவரி தாங்கிக்க முடியாது, நான் வந்து சிசேரியன் பண்ணிக்கிறேன் வாலண்டியராக நிறைய பேர் சொல்றதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி பெயின் தாங்க முடியாதவங்களுக்காக போடப்படக்கூடிய ஊசி தாங்க இந்த எபிட்யூரல் இன்ஜெக்ஷன். இந்த எபிட்யூரல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வந்து கர்ப்பிணியோட முதுகு தண்டுவடத்தில் வந்து போடுவாங்கங்க. இந்த ஊசி போடுறதுனால கர்ப்பிணிகளுக்கு பிரசவ வலி வந்து குறையுங்க. பிரசவ வலி நம்மளுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக பெயின் இருக்கோ அதில் பாதி பிரசவ வலி வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்கிறத வந்து இந்த எபிட்யூரல் இன்ஜெக்ஷன் வந்து எளிதாக்குங்க. அதே மாதிரி வெஜினா வழியாக குழந்தை வந்து வெளியே வரும் இல்லையா, அதை வந்து எளிதாக்குங்க இந்த எபிட்யூரல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ நம்மளுக்கு பிரசவ வலி வந்து அவ்வளவா தெரியாது, பட் முழுசாக தெரியாதுன்னு இல்லை, மைல்டாக நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இந்த பிரசவ வலியை குறைக்கிறது தான் இந்த எபிட்யூரல் இன்ஜெக்ஷனோட வேலைங்க. அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் வந்து போடுவாங்க. இது போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து பெயின் எதுவும் தெரியாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மறுக்கிற ஊசி வந்து போட்டுருவாங்கங்க. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த பெயின் இன்ஜெக்ஷன் போடும்போது நம்மளுக்கு எந்த பெயின் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இது வந்து ஒரு மறுக்கிற ஊசி தான். ஸோ அதனால் நம்ம மயக்கமாகவும் இருக்க மாட்டோம், அதே சமயத்தில் வலியும் நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து மறுத்து போன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரசவ வலி வந்து குறைஞ்சிடுங்க. முழுக்க முழுக்க இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது வந்து முழுசாக வந்து ஒரு நார்மலாக நம்பக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா வந்து சேராமல் போகுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து குமட்டல் வரலாம், வாமிட் வரலாம், நடுக்கம் வரலாம், உடல் வெப்பநிலையில் வந்து மாற்றம் வரலாம், ஸோ மூச்சு திணறல் ப்ராப்ளம் கூட வரலாம். பட் ரேராக ஒரு சில பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலாம். பட் அதுக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவு வருதா அப்படின்னு பார்த்துட்டு தாங்க அவங்க வந்து முழுசாக வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அதனால் அதுவுமே பயப்பட தேவை கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து கர்ப்பிணி பெண்கள்கிட்ட கேட்டுட்டு தாங்க போடுவாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக போடுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் வந்து நல்லா அதுக்குன்னு வந்து பயிற்சி பெற்ற டாக்டர் தாங்க போடுவாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து கலக்கி ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள் நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கேட்டுட்டு முன்னாடியே வந்து அதெல்லாம் கலக்கி வச்சுட்டு ரொம்ப நேரம்க்கு அப்புறம் தாங்க போடுவாங்க. இது கலக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகும். அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு பிரசவ வலி வந்த உடனே போட்டுற மாட்டாங்கங்க. யாருக்கெல்லாம் வந்து பிரசவத்தில் வந்து லேட் ஆகுது, உங்களுக்கு வந்து இப்போ பெயின் வந்துருச்சு, ஒரு நாள் ஆயிடுச்சு, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் டே தான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எடுத்த உடனே வந்து உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. பிரசவத்தில் யாருக்கெல்லாம் டைம் ஆகுதோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்கங்க. இந்த இன்ஜெக்ஷன் வந்து உட்கார வச்சு முதுகு தண்டில் தாங்க போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷன் வந்து நல்லது தான். நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் தேவையில்லை, என்னால் வந்து டெலிவரி பெயின் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும், என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து இந்த இன்ஜெக்ஷன் தேவையில்லைங்க. ஸோ இப்போலாம் மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டலையுமே இந்த எபிட்யூரல் இன்ஜெக்ஷன் போடுறாங்கங்க. உங்களுக்கு இதை பற்றி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், நான் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுடைய டவுட்ஸ் வந்து நம்ம சேனலில் இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.